ஜெய்சரன் கலெக்ஷன்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ப்ராசஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட அவைலபிலிட்டி கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு திரும்ப மாற்றுறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் ஆன்லைனை விட்டே வெளியில் போயிடுறீங்க. அடுத்தடுத்து யார் கேட்குறாங்களோ நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்க சாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ராயல் ப்ராசோ சாரீ. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் உங்களுக்கு ஜரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்துக்கோங்க, பார்ட்ஸில் வரக்கூடிய டிசைன். உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் பிங்க் கலரில் ஃப்ளவர் சாரி ஆஷ் கலரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பேட்டர்ன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த பேட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு. கீழே பட்டையாக ஜரியும் கொடுத்துருக்காங்க, மேலேயும் ஜரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் தான், அங்கங்கே எல்லாம் இருக்கிறது, டேமேஜ் எதுவும் கிடையாது. இது நல்ல ஒரு அழகான ஆஷ் கலர் ப்ராசஸ் சாரி. மட்டும் நம்மகிட்ட வீடியோ போட்ட உடனே முடிஞ்சிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வீடியோ போட்டீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, ப்ராசோ மட்டும் நம்மகிட்ட போட்ட உடனே முடிஞ்சிடும். இவ்வளோ செகண்ட்ஸ் அவ்வளோ செகண்ட்ஸ் யாரும் சொல்லாதீங்க, டக்குன்னு பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. இதுதான் சாரியோட பல்லு, பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஜரியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பிங்க் கலர் தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்துக்கோங்க, டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு ஜரி இருக்குது. இந்த பிங்க் கலர் இதில் பிங்க் கலர் ஜரி இருக்குது, இதில் எல்லோ கலர் ஜரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ராயல் ப்ராசோ தான் அந்த சாரீ. இது சாரீ நம்பர் ஒன். பிங்க், உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர். இந்த ஆஷ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஷைனிங் கலரில் இருக்குது. இது சாரீ நம்பர் ஒன். சாரீ நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக உங்களுக்கு பேரட் க்ரீனில் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்குது. இது சாரீ நம்பர் டூ. சாரீ நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கலர், க்ரீன் கலர். இது வீடியோவில் தெரியற சேம் க்ரீன் தான். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு செங்கப்பட்டி கலரில் கொடுத்துருக்காங்க. இது சாரீ நம்பர் த்ரீ. சாரீ நம்பர் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் கலர், கீழே ஃபுல்லாக உங்களுக்கு மஸ்டர்ட் கலர். இது சாரீ நம்பர் ஃபோர். சாரீ நம்பர் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாக்னு சொல்ல முடியல, காஃபி ப்ரௌன் கலரும் சொல்ல முடியல, ரெண்டு கலர் மாதிரி இருக்குது. ரெண்டு காஃபி ப்ரௌன் கலர் மாதிரி தான் இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செங்கப்பட்டி கலர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன். இவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஜரி உங்களுக்கு. இது சாரீ நம்பர் ஃபைவ். சாரீ நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக உங்களுக்கு பேரட் க்ரீனில் பிங்க் கலர் காம்பினேஷன் ஜரி கொடுத்துருக்காங்க. டபுள் ஷைனிங் தெரியும் நினைக்கிறேன். இது சாரீ நம்பர் சிக்ஸ். சாரீ நம்பர் செவன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாம்பழம் எல்லோ, அதில் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இது சாரீ நம்பர் செவன். சாரீ நம்பர் எயிட். சாரீ நம்பர் எயிட் பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்லாக் பார்த்துருங்க ஒன்று. சாரீ நம்பர் எயிட் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயலட் கலர், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர். சூப்பராக இருக்குது இந்த கலருமே, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வர எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பரான கலர்ஸ் தான். இது சாரீ நம்பர் எயிட். சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அவைலபிளான்னு சொன்னதுக்கப்புறம் கூகுள் பேயோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள்.
நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நிறைய இடங்களில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் டிலே ஆகும் அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஹோல்ட் பண்ணிடுவேன். இல்லை நீங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னா அடுத்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.